சென்னை வானிலை மைய ஆய்வு இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை புயலாக வலுப்பெற்று நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஏப்ரல் 30 மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியை நோக்கி நகரக்கூடும். மழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 1, 30 மற்றும் மே 1 ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் 27, 28 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் 28 கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று ஏப்ரல் 27 தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது இது வட தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளிலிருந்து சுமார் 1,180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இன்று மாலைக்குள் இது புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஏப்ரல் 30 மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 30 மற்றும் மே 1 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் 27, 28 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 29, 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் 29, 30 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியானது கடல் கொந்தளிப்புடன் சீற்றத்துடன் காணப்படும். சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்வுகள் இன்று மாலை புயலாக வலுப்பெற்று நாளை தீவிர புயலாக மாறும் எனவும் தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் தமிழகம் புதுவையில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தாா்.